நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடவுளை எல்லாரும் பிரார்த்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுகோளை கடவுள்கிட்ட வச்சாங்க. அந்த வகையில் சின்ன பசங்க தங்களுக்கு பள்ளிக்கு செல்ல விருப்பமே இல்லை அப்படின்னும், எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. குடும்ப தலைவிகளாக இருந்த பெண்கள் எப்பவும் கணவன் வேலையில் பிஸியாக இருந்ததுனால தங்களோட நேரம் செலவிட முடியல அப்படின்ற ஏக்கத்தில் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சாங்க. வேலைக்கு போகிற ஆண்களோ காலையில் கிளம்புனா டிராஃபிக்கு, மேனேஜர் தொல்லை, ஆஃபீஸ் ப்ரெஷர் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்திருந்தாங்க. அதனால் நமக்கு வீட்டில் இருந்து வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சாங்க. இவங்களுக்கு போட்டியா இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிற பெண்கள் தங்களால் தங்களோட குடும்பத்துக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க முடியாததை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா குழந்தைகளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் எனக்கு லீவ் கிடைக்காதா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சாங்க. ஸ்கூல், காலேஜ், டெஸ்ட், மேமு, அசைன்மெண்ட் அப்படின்னு எப்போவுமே ஒரு சுழற்சியிலே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்கு என்னைக்காச்சும் மழையோ புயலோ வெள்ளமோ வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகிடக்கூடாதா அப்படின்னு கடவுள்கிட்ட பல நாளாக வேண்டுதல் வச்சாங்க. ஒரு தடவையாவது எக்ஸாம் நடக்காமல் பாஸ் ஆக முடியுமான்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை கூட பண்ணாங்க. இதே சமயம் வீட்டில் இருந்த வயதான பெற்றோர் தங்களோட பசங்க ரொம்ப கடினமாக உழைக்கிறத நினச்சி வருத்தப்பட்டாங்க. பிள்ளைங்களோட தனிமையில் கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்கு இருந்தது. காரணம், அவங்களோட மகனோ மகளோ வேலையில் இருந்ததுனால ஒரு சுழற்சியை நம்பி தான் அவங்களோட வாழ்க்கையே இருந்தது. இந்த ஓட்டத்தில் பெற்றவங்களுக்கு எங்கே நேரம்? இவங்க எல்லாரும் அவங்களோட வேண்டுதலை வச்ச பிறகு கடைசியில் இந்த பூமியும் அதனுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்குது. அந்த வகையில் நான் ரொம்பவுமே பாரத்தை தாங்கிட்டேன், எனக்கும் கொஞ்சம் பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க கொடுக்குற இந்த பொல்யூஷனும் என்னை படுத்துகிற மாசும் என்னை ரொம்பவுமே காயப்படுத்திருக்கு, நான் இந்த காயங்களை ஆற்றிக்க விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு பூமியும் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்குது. பல நாளாக இதே எண்ணங்களோடும் இதே வேண்டுதலோடும் கடவுளை சந்திச்சுட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும். ஒரு நாள் கடவுள் அவங்க கேட்ட எல்லாத்தையுமே கொடுக்க முடிவு செஞ்சாரு. அதனோட விளைவாக தான் இப்போது நம்ம இந்த லாக்டவுனில் நம்ம கேட்ட எல்லாமே கிடச்சி வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்கோம். ஆனால் எல்லாமும் கிடைச்ச பிறகும் நம்ம மனசில் ஒரு சஞ்சலம் இருக்க தான் செய்யுது. கொஞ்ச நாளில் ஹார்ட் ஒர்க் அதனுடைய வேல்யூவே நம்ம மறந்துடுவோம். நமக்கு போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, க்ரியேட்டிவிட்டிக்கும் ட்ரீமுக்கும் இப்போ இடமே இல்லை, அண்ட் இந்த நிலைமை மாறுமா மாறாதான்னு ஹோப்ஸ் கூட இல்லை. எதை நம்ம மனசில் ஏதோ ஒரு மூலையில் வேண்டுதலாக வச்சுட்ருந்தோமோ இன்றைக்கி அது நடக்கும் பொழுது நம்மக்கிட்ட சந்தோஷம் இல்லை, மாறுதலாக இது எல்லாம் திரும்ப எப்போ பழைய நிலைமைக்கு மாறும் அப்படின்ற ஏக்கம் தான் இருக்குது. நேச்சர் அப்படின்ற இந்த இயற்கை தனக்கான ஒரு பிரேக்கை எடுத்துக்கும் பொழுது மனுஷனோட வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரேக் விழுது. இதனால் மனுஷனோட லைஃப்பில் அவனோட ஒர்க்குக்கும் அவனோட நார்மல் லைஃப்க்கும் இருக்கக்கூடிய இயல்பான பேலன்சிங் போய் இன்றைக்கி போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் சந்திக்க வேண்டியது வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நம்மளோட நிலைமையில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்றத தாண்டி அது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக நமக்கு முழு சந்தோஷத்தை தரும் அப்படின்ற ஊர்ஜிதம் கிடையாது. அதை தாண்டி இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க. டேக் கேர், பை பை.